ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராட்வெல் சேனல். இன்னைக்கு நம்ம டாக் சீரீஸில் டிபெட்டியன் மாஸ்டிஃப் அப்படின்ற ஒரு டாக் ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃபை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி பார்த்துடலாம். சைனாவில் 2016 சூ யங் அப்படின்னு ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு டிபெட்டியன் மாஸ்டிஃப் பிளாக் கலர் குட்டியை வாங்கிட்டு வந்தாங்க. அது வளர வளர ரொம்ப அதிகமாகவே சாப்பிட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா 2 வருஷம் கழித்து அதோட 2 பின்னங்காலால் ஏந்து நிற்க ஆரம்பிச்சுது. டாக்ஸ் எல்லாம் இப்படி ஏந்து நிற்காதே நான் ஒரு சந்தேகப்பட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு நாயே கிடையாது, இது ஒரு கரடின்னு. அப்படின்னு அடையாளமே தெரியாத மாதிரி தான் இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃபோட ஃபரு நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு நம்ம ஆர்பிசி பேக்கில் வந்து சேர்ந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, இவங்களோட ஒரிஜின் பார்த்திங்கன்னா டிபெத் தான். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே டிபெட்டியனில் இருக்கிற மக்கள்களை கூட வீடு, ஆட்டு மண்டை இதெல்லாம் பாதுகாக்கிறது தான் டிபெட்டியன் மாஸ்டிஃபோட வேலை. ஸோ இவங்க ஒரு ரொம்பவே பக்காவான காட் டாக். அந்த காலத்தில் இவங்கள 2 விதமாக கார்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டிபெட்டியன் மாஸ்டிஃப்லேயே ரொம்ப ஜெய்ஜென்டிக்காக இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து துறவிகள். இப்போ விசிட்டர்ஸ் வந்தால் ஒரு இடத்துல தங்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு இவங்கள விடுவாங்க. ஒரு அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற டாக்ஸை ஆட்டு மந்தை வீட்டை காவல் காக்கிறதுக்கெலாம் வச்சுப்பாங்க. இவங்கள டைட் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலையில் இவங்களை வெளியே செயினில் கட்டி போட்டுருவாங்களாம். அப்புறம் நைட் ஆகிடுச்சுன்னா இவங்கள அவுத்து விட்டுருவாங்களாம். நைட்டு இவங்க சுற்றிக்கிட்டே காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ இவங்க இருந்த எல்லா இடத்துலையும் ஓநாய், சிங்கம், புலி இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். அதனால இவங்க வந்து இதை கார்டிங் டாக்ஸாக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பிஹேவியர் பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், இவங்க ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான காட் டாக்ஸு. அப்புறம் நீங்கள் கூட்டோடனே கிட்ட வந்து விளாட்ற டைப் இதுங்க கிடையாது, இதுங்க பக்காவான காட் டாக்ஸ். என்ன அப்பப்போ கொஞ்சிக்கலாம். இவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்பவே நல்லாவே பழகுவாங்க, ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க அவ்வளோவா பழக மாட்டாங்க. ஸோ சோஷியலைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் நீங்கள் சின்ன வயசில் சோஷியலைஸ் பண்ணிடுங்க. என்னோடய டாக் வளர்ந்துருச்சுப்பா, ஆனால் என்னால் சோஷியலைஸ் பண்ண முடியல, சோஷியலைஸ் நான் சின்ன வயசுலேயே பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல்லையே ஒரு சோஷியலைஸ் பண்ணுற வீடியோ நான் போட்டிருக்கேன், அது ஐகானில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இவங்கள ஸ்டேஞ்சஸ் அதிகமாக வரப்போகிற இடத்துல இவங்களை வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். இல்லை அதை மீறியும் நான் வளர்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உங்களை குலைச்சியே தூங்க விட மாட்டாங்க. மற்றபடி இவங்களை யாரும் சீண்டாத வரைக்கும் இவங்க ரொம்பவே சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் மற்ற பெட்ஸ் கூடயும் நல்லாவே பழகுவாங்க, சின்ன வயசுலேருந்தே சோஷியலைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட காமிச்சிக்கணும். ஆனால் இவங்களுக்கும் பேர்ட்ஸுக்கும் ஆகவே ஆகாது, பேர்ட்ஸை பார்த்தாலே சேஸ் பண்ணாமல் விடவே மாட்டாங்க. ஸோ இவங்களை வளர்த்தா பேர்ட்ஸை வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் சொல்லவே தேவையில்ல, இவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு வளர்க்கவே முடியாது. வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டு வளர்க்குற காட் டாக்ஸ் தான் இவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்பவே அதிகம். ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் சாப்பிட்ற அளவை பற்றி பார்த்திங்கன்னா இவங்க சைஸுக்கும் இவங்க சாப்பிட்ற அளவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அளவாக தான் சாப்பிடுவாங்க, அதுவும் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பசிக்கலைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் தண்ணி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இவங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான வாட்டர் அவைலபிலிட்டியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது ட்ரைனிங். மற்ற டாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுலாம் சுத்தமாக வேஸ்ட்டு. சுத்தமாக நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்பவே இண்டிபெண்ட். அவங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அவங்களோட டெரிட்டரியை பாதுகாக்கணும்னு அவங்க ஜீன்லேயே இருக்குது. அதனால் அதை நீங்கள் சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. இவங்க பொறப்பாளியே ரொம்ப கார்டிங்கும் இன்டெலிஜென்ட்டாக வந்தவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டிபெட்டியன் மாஸ்டிஃப் இருந்தால் அதோட பேரை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன கலருன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இதுதான் என்னோடய கிளப் ஹவுஸ் ஐடி, இதில் ஃபாலோவர்ஸே ஏற மாட்டேங்குது, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.